பட் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது சாப்பிடலாம், நைட் கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன் கிச்சனுக்கு. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம வீட்டில் மத்தியானம் பண்ண அந்த லெஃப்ட் ஓவரில் நிறைய இருக்குது. உருண்டை குழம்பு பண்ணியிருந்தேன், அது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை மாவு இருக்குது, வெறுக்கில் சட்னி பண்ணியிருக்கேன். பட் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்லாம், நைட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்றப்ப சார் ரெட் அவல் இருக்குது வீட்டில், அதை வச்சு போகா பண்ணலாம் அப்படின்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக அண்ட் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அண்ட் ரெட் போகா வந்து நம்ம டயட்டுக்கு ரொம்ப நல்லது, நிறைய வந்து அதை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு மட்டும்தான் பண்ணிக்க போகிறேன், மற்றபடி குழந்தைகளுக்கும் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி கொடுத்துடலாம். ஸோ வாங்க சட்டன் வந்து நம்ம இப்போ ரெட் அவல் அந்த போகா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் நான் எப்படி ரெடி பண்ணணும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க ரெசிபி பார்த்துடலாம். இந்த போகா பார்த்தீங்கன்னா ஒரு சர்விங்க்கு தான் பண்ண போகிறேன், அதாவது ஒரு ஆளுக்கு தான் பண்ண போகிறேன்றதுனால ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிறேன். வெங்காயம் நிறைய போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லா கொண்டதுனால ஒரு வெங்காயம் முழுசாக எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ நான் வேறு எதுவுமே சேர்க்கலை. அண்ட் ரெட் அவல் வந்து ரெண்டு விதமாக இருக்கும் இல்லையா, ஒன்று வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும், இன்னொன்று ஃப்ளாட் அவல், சன் அவல்னு சொல்லுவாங்க. நான் வந்து குண்டாக கூட அவல் எடுத்திருக்கேன். அது நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டால் தான் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து தண்ணி ஊற்றோடனே எவ்வளோ வந்து அதுக்குள்ளே கூட அழுக்கு, அந்த கலரே மாறுது பாருங்கள். ஸோ தான் மஸ்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி குண்டவல் வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து தண்ணியில் ஊற போட்டு நீங்கள் குக் பண்ணணும். நார்மலாக நம்ம மெலிசான அவல்னு வச்சுக்கோங்க, தண்ணி தெரிச்சிட்டாலே போதும் அது நல்லா வந்து உங்களுக்கு நல்லா ஊறிடும். பட் இது அப்படி கிடையாது இல்லையா, அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இதுக்குள்ள நம்ம காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப ப்ளெயினாக தான் பண்ண போகிறேன். எனக்கு ஆனியன் மட்டும் கொஞ்சம் நிறைய எந்த பிடிக்கொண்டிருந்தாலும் சேர்த்துக்கிறேன். அது மாதிரி கேஷோஸ் சேர்த்துக்கிறேன், அதாவது முந்திரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேர்க்கடல இந்த மாதிரி இல்லை அவச்ச சுண்டல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாமே சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி போகா பண்ணிக்கலாம். இந்த போகா அதாவது அவல் உப்புமா பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். மஸ்ட்டு நம்ம எப்படி வந்து இட்லி சாப்பிட்றோமோ பிரேக்ஃபாஸ்ட், அந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி போகாவும் டீயும் எடுத்துப்பாங்க. இந்த போகா நீங்கள் நிறைய விதமாக பண்ணிக்கலாம். பிரெட் போகா பண்ணலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவலில் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஓட்ஸில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்க்ரீடியன்ட் சேர்த்து பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள். கடாயில் நல்லா எண்ணெய் சூடான பிற்பாடு நம்ம வந்து இதுக்கு தாளிக்கிற ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் நல்லா வந்து புண்ணிரமாக வறுத்து எடுத்ததுக்கப்புறம் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா எங்கள் வெறுக்கடலை இல்லை கொண்டக்கடலையில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இன்னும் வந்து பாயில்டு பொட்டேட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் ப்ரொக்கோலி கூட சேர்த்து சாப்பிடுவாங்க, ப்ரொக்கோலி, கேப்சிகம் கூட. ஸோ அதை அவங்கவுங்க டேஸ்ட் எதுமாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வறுப்பட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்த பிற்பாடு நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஊற வச்சுருக்கிற அவல் வந்து நல்லா ஊறி இருக்கும், அதை வந்து அழகாக வந்து நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ட்ரையாக சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள், ரெண்டு பச்சை மிளகா போட்டால் கூட காரம் எடுக்கலை. ஸோ உங்களுக்கு காரம் பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க. என்னோடய அக்கா வந்து 30 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருந்தா, அதை நான் ஒரு வ்ளாகில் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அவங்க என்ன டயட் ஃபாலோ பண்ணாங்கக்கா கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. அவங்க எக்கச்சக்கமான டயட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதாவது பார்த்திங்கன்னா வாட்டர் டயட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஹனி டயட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க, நல்லா வாக்கிங், கிட்டத்தட்ட 7000 steps to 10000 steps வாக் பண்ணாங்க. நிறைய நாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரைஸே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நிறைய ஃபாஸ்டிங் இருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணவே முடியாதுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நான் 18 kgs லாஸ் பண்ணேன், பட் 30 kgsன்றது ரொம்ப வந்து ஹெவியான ஒரு வெயிட் லாஸ் இல்லையா, ரொம்ப மெனக்கட்டுருக்காங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று ஃபுட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு பொழுது சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம பாடியில் கூட ஃபேட்டே வந்து அது எனர்ஜியாக மாறும், அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், அதுக்கு தான் வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க. மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், இதை பற்றி நிறைய விஷயம் இருக்குது, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக வ்ளாக் கொடுக்குறேன், நம்மளும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா போக ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு லெமன், குட்டி லெமன் இருக்குது வீட்டில், அதை நல்லா கட் பண்ணி அதோடய சாரை புழிஞ்சு சேர்த்துக்கிறேன். போகா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுவும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில இன்க்ரீடியன்ட் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. நைட் டைமில் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரொம்ப லைட்டாக வேணும் அப்படின்றப்போ நீங்கள் ஒரு 7 மணிக்குள்ளே நீங்கள் உங்களோட டின்னர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த மாதிரி ரொம்ப லைட்டான ரெசிபிஸ் எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் ரொம்ப சின்சியராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் 7 மணிக்கு மேலே எதுவும் சாப்பிடாதீங்க, திருப்பி காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே சாப்பிடுங்க. இந்த விண்டோ
டைமில் வந்து உங்கள் உடம்புக்குள்ள இருக்கிற நிறைய மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம், நிறைய நான் ஐடியாஸ் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய ஜர்னியில் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து வெயிட் லாஸ் அப்படின்றது இன்னும் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இந்த பவுல் பார்த்தீங்கன்னா இது மைக்ரோவன் சேஃப் தான். ஸோ சூடாக போட்டுக்கலாம். அக்கா சூடாக போடுறீங்கன்னு கேட்பீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக சாப்பிட்லாம். இதில் கரெக்டாக ஒரு பவுல் காவல் வந்திருக்கு. இதுதான் என்னோடய நைட் டின்னர். ஸோ இது சாப்பிட்டுட்டு அடுத்து என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறப்போ நீங்கள் ஓட்ஸில் கூட நீங்கள் போகா பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா டிசானோ பிராண்டில் இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு உப்புமா மாதிரி பண்ணி காட்டுறேன். இது 100% ஹோல் கிரெயின். இதில் வந்து போகா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் லட்டு மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கினேன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நைட் டின்னருக்கோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்போல்லாம் பார்த்திங்கன்னா 7 மணிக்குள்ளே என்னோடய டின்னர் முடிச்சிருங்க. மோஸ்ட்லி நம்ம இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் அண்ட் வெயிட் லாஸில் இருக்கிறப்போ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சாப்பிட்ட பிற்பாடு விமானக்குட்டிக்கு ஊட்டி விட்டுருவேன். அண்ட் அவனுக்கு பார்த்திங்கன்னா இந்த லவ்லாப்போட இந்த ரைடான் வந்து ரீசெண்ட் டைமில் வாங்கினோம் இல்லையா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தை பாருங்கள், அவனே அழகாக வந்து ரைட் பண்ணிட்டு வந்துடுறான். ஸோ இது குழந்தையோட மசில்ஸ்க்கு ரொம்ப வந்து அதர் கால் காஃப் மசில்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவங்களோட காலை ஸ்ட்ரென்தன் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கவுச் பாருங்கள், இது வந்து பார்க்கறதுக்கு லெதர் சோஃபா மாதிரி இருக்குல்ல. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் சோஃபா. அந்த ஃபேப்ரிக் துணி வந்து நான் லெதர் மாதிரி இருக்குதுனால நான் இதை மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். பட் இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு அழகான சொல்யூஷன் தான் இந்த அகரோ பிராண்டோட போர்ட்டபிள் ஸ்பாட் கிளீனர். இது வந்து நீங்கள் ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஸ்பாட் கிளீனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா 450 வாட்ஸோட வருது. இந்த போர்ட்டபிள் ஸ்பாட் கிளீனரில் என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குவிக் ரிலீஸ் கார்ட் ரேப் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் க்ளீனிங் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டீப் ஸ்டெயின் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரஷ், நார்மலாக எல்லா வேக்யூமுக்கும் வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட ஃப்ரண்ட் லுக் பேக் லுக் இப்படி தான் இருக்கும். இந்த குவிக் ரிலீஸ் கார்டு ரேப் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அட்டாச் பண்ணணும். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே, அது வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி நம்ம வந்து ப்ளக் இன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அட்டாச் ஆகிடும். இந்த அகாரோ கிரெஸ்ட் போர்ட்டபிள் ஸ்பாட் கிளீனர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஜஸ்ட் நான் ரிவ்யூக்காக மட்டும் சொல்லலை, வீட்டில் குழந்தை இருக்கிறப்ப கீழே சிந்திட்டே இருப்பாங்க. அண்ட் அதுவும் இந்த மாதிரி ஃபேப்ரிக் சோஃபா பெட் கார்பெட்லலாம் வந்து நான் இந்த மாதிரி சாம்பாரோ இல்லை கெச்சப்போ சிந்திட்டாங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும்ல. பட் இந்த மிஷினை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாக அதாவது சட்டுன்னு எடுத்துடலாம். வயரை இப்படி சுற்றி வச்சுருக்கேன் பாருங்கள், நம்ம வேணுன்றப்ப இந்த மாதிரி அதை ரொம்ப கீழே தள்ளிட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே வரக்கூடிய இந்த பைப் பாருங்கள், இது அழகாக இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அங்கே நீங்கள் அது அழகாக ஹேங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து போர்ட்டபிளாக இருக்கிறதால நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா க்ளீன் வாட்டர் டேங்க், 1.8 லிட்டர் கெப்பாசிட்டியோட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் டேங்க், 600 ml கெப்பாசிட்டியோட இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம க்ளீன் வாட்டரை வந்து ரீஃபில் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேப் வாட்டரை நீங்கள் பிடிச்சிக்கலாம். பட் அதில் வந்து கொஞ்சம் வாஷிங் லிக்விட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ சோஃபாவோ இல்லை கார்பெட்டோ க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த டர்ட் நல்லா போகும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து அழுக்கு எடுத்துகிட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நான் வந்து துணியை வாஷ் பண்ணக்கூடிய லிக்விடை சேர்த்துக்கிறேன் பாருங்கள், கொஞ்சோண்டு போட்டால் போதும். போட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டுட்டு திருப்பி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி நம்ம ஜஸ்ட் கிளிப் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இந்த வாட்டர் மெயினாக எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டீப்பாக வந்து ஸ்டெயின் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து சோஃபா அண்ட் சேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேப்ரிக்கே வந்து நல்லா அழுக்கு பிடிச்சிட்ருக்கும், அதை நம்ம வாஷ் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக அதை ஒன் ஸ்பாட் கிளீனான்னு சொல்லுவாங்க, அந்த கரை அந்த ஃபேப்ரிக் மேலே கூட அழுக்கெல்லாம் எடுக்கும். தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு அட்டாச்மெண்ட் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பைப்பில் இந்த அட்டாச்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிஷினை ஆன் பண்ணிவிட்டு கீழே இந்த ட்ரிகர் இருக்குது பார்த்திங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். ஸோ வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்ட்ரெயினை வந்து நம்ம அழகாக வந்து வேக்யூம் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ரிமூவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய வேக்யூம் கிளீனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸ் தான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இதோட பவர் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக நான் வந்து சாம்பாரை வந்து என்னோடய ஃபேப்ரிக் சோஃபா மேலே போடுறேன். ஸோ ஃபேப்ரிக்னா ஈஸியாக ஒட்டிக்கும், அந்த மஞ்சள் வேலை இருக்குது ஸோ கரை படியும் இல்லையா. இப்போ நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து அப்படியே அந்த சக்ஷன் பவர் யூஸ் பண்ணி வேக்யூம் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வருது. அண்ட் இந்த மாதிரி கரை மட்டும் இல்லாமல் கெச்சப் காஃபி டீ எந்த கரை வந்து கார்பெட்லேயோ சோஃபாலேயோ பெட்லையோ இருந்தால் கூட அழகாக இந்த மாதிரி உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இதுதான் வந்து ஒன் ஸ்பாட் கிளீனர்னு சொல்லுவாங்க. இது வேக்யூம் கிளீனருக்கு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளீனர். இது வேக்யூம் கிளீனருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா வேக்யூம் கிளீனர் நம்மளுக்கு வந்து அதுக்குள்ளே கூட தூசி எடுத்துரும், பட் இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின்ஸ் ரிமூவ் பண்ணும். ஸோ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி டீ கரை எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி அழகாக ரிமூவ் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அழுக்கு படிஞ்ச சோப்பா கூட நீங்கள் இந்த மாதிரி டிடர்ஜென்ட் வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ நான் இப்போ சோஃபா ஃபுல்லாகவே வந்து இந்த டிடர்ஜென்ட் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இந்த கம்ஃபர்ட்லாம் இருக்குல்ல அது கொஞ்சோண்டு சேர்த்தா இன்னும் மனமாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த ஃப்ரெக்ரன்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது உண்மையாகவே நல்லா மனமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் யூஸ் பண்ண ஒரு மாதிரி பகுடு ஸ்மெல் மாதிரி வரும் இல்லையா, பழைய ஸ்மெல் வரும். ஸோ அது வராமல் நம்ம இந்த மாதிரி கம்ஃபர்ட் நல்லா வாசனையான ஒரு லிக்விட் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தொடக்கிறப்ப இன்னும் நம்மளுக்கு நல்லா ரெஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. ஸோ இப்போ ஃபுல்லாக சோஃபா ஃபுல்லாக இந்த மாதிரி நான் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நேராக, அதாவது கேமராவில் அந்த ரிசல்ட்ஸ் தெரியாது தெரியல, பட் நேராக பார்க்கறதுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா கொஞ்சம் நல்லா க்ளீனாக கொஞ்சம் புதுசான மாதிரி இருக்குது. இப்போ ரேவந்த் ரூமில் வந்து ஒரு சேர் இருக்குது, இது ரொம்ப பழைய சேர், அதோடய சீட் வந்து நல்லா அழுக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதை க்ளீன் பண்ணலாம். அண்ட் இதோட சக்ஷன் பவர் பார்த்தீங்கன்னா 12 KPA. ஸோ வந்து நல்ல ஸ்ட்ரெயின்ஸ்லாம் லிஃப்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணும். அதே மாதிரி கார்பெட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நல்லா அழுக்கு பிடிச்சிருக்கும், அது வாஷ் பண்ணாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதில் வச்சு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இப்போ நான் அந்த சேரோட பாட்டம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நல்லா வேக்யூம் போட்டுக்கிட்டேங்க. ஸோ நல்லா இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா புதுசாக இருக்க மாதிரி இருக்குல்ல. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த ஸ்பாட் கிளீனரை நீங்கள் வந்து ஒரு நார்மல் வேக்யூம் கிளீனர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன சின்ன துண்டு பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இது எப்படி சக் பண்ணதுன்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை செல்ஃப் க்ளீன் எப்படி பண்ணுறது, ஏன்னா நம்ம இப்போ சாம்பார் கலர்லாம் வந்து க்ளீன் பண்ணிருக்கலையே, இப்போ அந்த ஹோஸ்குள்ளாக வந்து சாம்பார் இருக்கும். ஸோ அப்போது இந்த செல்ஃப் க்ளீனிங் ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் மேலே போட்டுட்டு ட்ரிகர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா செல்ஃபாக க்ளீன் பண்ணிக்கும். உள்ளே அந்த ஹோஸ் எல்லாம் க்ளீன் ஆகி அந்த டர்ட் வாட்டர்லாம் அந்த வேஸ்ட் வாட்டர் டேங்கில் போய் கலெக்ட் ஆகிடும். ஸோ அப்போ அதை நம்ம கொட்டிட்டு க்ளீன் பண்ணிட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த மிஷினை வந்து க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி அந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் தனியாக அழகாக கட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த டேங்காக இருக்கட்டும் இல்லைன்னா ப்ரஷஸ்லாம் நீங்கள் வந்து தனித்தனியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த டர்ட் வாட்டரில் இது கலெக்ட் ஆகுது. நம்ம இங்கே ட்ரிகர் பண்ண அங்கே வாட்டர் டர்ட் வாட்டர் ஃபுல்லாக அங்கே கலெக்ட் ஆகுது. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா சோஃபா அப்புறம் சேரெல்லாம் க்ளீன் பண்ணோம் இல்லையா, எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு காட்டுறேன். அதே மாதிரி சாம்பார் கரெல்லாம் எடுத்தோம்ல, அதே மாதிரி நான் அந்த வேஸ்ட் வாட்டர் டேங்க்கும் அதே மாதிரி நல்லா நம்ம நார்மல் வாட்டர் டேங்க்கும் ரெண்டும் எடுத்துக்கிறேன். நமக்கு யூஸ் பண்ணுறப்ப திருப்பி நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வேஸ்ட் வாட்டர் டேங்க், இது வந்து இந்த உள்ளக்கில் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து உள்ளே சக் பண்ணி வச்சுல அதெல்லாம் வந்து எடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து அழுக்கு இருக்குது, இவ்வளோ அழுக்கு எடுத்துருக்கு சோஃபாலேருந்தும் அந்த சேர்லேருந்தும். ஸோ சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி சோஃபா கார்பெட் பெட் இந்த மாதிரி சேரெல்லாம் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் காமிச்ச டெமோ எப்படி இருக்குது, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸும் செக் பண்ணி பாருங்கள். டேக் கேர், பாய்.